சுற்றுச்சூழல் பெரும் காப்பியம் இந்த லவுதாத்தோ சி எனும் மூல நூலிலிருந்து நான் காப்பிய வடிவமாக மொழி பெயர்த்திருக்கிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் எழுதப்பட்டது. இந்த சுற்றுச்சூழல் பெருங்காப்பியம் புத்தகத்திலிருந்து 19வது பத்தியை நான் இப்பொழுது உங்களுக்கு வாசித்து காட்ட ஆசைப்படுகிறேன். இதுவரை ஆதாரமற்ற அசாதாரண மனித நம்பிக்கை மூலமும் வேறில்லாத மனித சக்திகள் மூலமும் நமது முன்னேற்றத்தை நாம் கட்டி எழுப்ப துணிந்தது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட கதை போலாகும். மனிதன் பகலில் கண்ட கனவும் கூட. ஆகவே பெருவாரியான இயக்கங்கள் இந்த போக்கில் நாம் வளர்ச்சி காண முடியாது என்று எண்ணி இக்கணாக்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மனிதன் தர்மத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையில், இறைவன் நமக்கு வகுத்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு புதிய பாதையை அமைக்க துணிந்திருப்பது ஓர் ஆறுதலான விஷயம். தற்போது எங்கு பார்த்தாலும் மனித இனம் சூழலையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறது. நமது வீடாக இந்த புவிக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற அறிவும் புரிதலும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த சீர்கேடுகளை நமது போர்வைக்குள் வைத்து இனிமேல் மறைக்கவும் மறக்கவும் முடியாது. நமது குறிக்கோள் நான் எழுதும் தரவுகளை புரிந்து கொள்வதுடன் இல்லாமல் வேதனையுடன் விழித்தெழ வேண்டும். இப்புவியின் வேதனையை நமது வேதனையாக பாவிக்க வேண்டும். அதோடு நில்லாமல் இந்த வேதனைகளிலிருந்து நாம் எப்படி விடுபடலாம் என்று தீர ஆலோசித்து கலந்துரையாடி தீர்க்கமான தீர்மானங்களுடன் தீர்வு காண வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதி வைத்துள்ளார். எழுத்தாளனாகிய எனது பார்வையில் ஒரு சில அரசல்கள் இப்புவியின் வெப்பத்தை தணிப்பதிலும் வெப்ப விளைவை எதிர்கொள்வதிலும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை குறைக்க நாம் எடுத்திருக்கும் முயற்சிகளிலும் ஏற்றத்தாழ்வுகள் நிகழ்கின்றன. வளர்ந்துவிட்ட நாடுகள் என அழைக்கப்படும் பணக்கார நாடுகளை பூமி வெப்பத்தை கூட்டுவதற்கு அதிக பங்களித்திருக்கின்றன. ஆனால் ஏழை நாடுகளான ஆசியா, ஆப்பிரிக்கா நாட்டு மக்களே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அனைத்து நாடுகளின் ஒத்துழைப்பும் இல்லாமல் இச்சீர்கேடுகளை நாம் களைய முடியாது. ஐக்கிய நாடுகளின் சபை பொதுநலன் கருதி செயல்பட வேண்டும். ஆனால் ஐநா சபை பணக்கார நாடுகளுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறது. ஏழை நாடுகளான ருவாண்டா இலங்கை மக்களை துவம்சம் செய்ய துணை போனது. முதலில் ஐக்கிய நாடுகள் சபை மனம் மாற வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை திருத்தந்தை பிரான்சிஸ் கற்பித்த நிறைவான சூழலியல் ஆன்மீகத்தை கற்று புரிந்து கொள்ள வேண்டும். முதலாளித்துவ கொள்கையை ஐநா சபை வெறுத்து ஒதுக்க வேண்டும். மற்ற நாடுகளுடன் சமநீதி, சம உரிமை கொண்டாட வேண்டும். சுற்றுச்சூழல் பெருங்காப்பியம் 19வது பத்தி இனிதே முடிந்தது. நன்றி, வணக்கம்.